ஏய் என்ன மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்துடுறேன் நீங்க அங்க போய் அசிங்கப்பட பாருங்க நான் சொன்னா கேட்பீங்களா ஏதோ பண்ணுங்க சொல்றது எதையும் காதில் வாங்காதீங்க ஏங்க நீங்க போய் கூட்டாலும் அவங்க வர மாட்டாங்க நீங்க பாருமா தேவை இல்லாம பிடிவாதம் பிடிக்காது உங்க அண்ணன் வாரன்ட் இருக்காரு அவரு நானும் பைக்ல போய் அத்தைய கூட்டிட்டு வரோம் ஏங்க ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டீங்க அவங்க ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறவங்க கண்டிப்பா எங்க அண்ணன் வந்து கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க சரியாயிருக்கு மறுபடியும் முதல்ல இருந்து போறீங்களா என்னாச்சு மலினி ஏன் இப்படி கோவமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லை இப்ப சும்மா இருக்க போறது இல்லையா இவரு போய் அம்மாவை கூப்பிட போறாராம் இதெல்லாம் தேவையா அவங்க கூப்பிட்டாலும் மாட்டாங்கன்னு சொல்றேன் கேட்கவே மாட்டேங்கிறாரு மாப்பிள நீங்க போக வேண்டாம் நீங்க போன்ல அத்துக்கிட்ட பேசுங்க நான் மச்சான போக சொல்றேன் அவங்க போய் அத்தையே கூட்டிட்டு வருவாங்க இல்லக்கா அது சரிபடாது நானே நேர்ல போய் கூப்பிட்டாதான் அத்தை வருவாங்க அவங்க கண்டிப்பா வருவாங்க நான் போய் கூட்டிட்டு வரேன் ஏல மழை வேற பெஞ்சிக்கிட்டு ஓ மாமியா கறி வீணா பிடிவாதம் பிடிக்கிறானு இந்த நேரத்துல அவளை கூப்பிட போறியா இங்க பாரு அதெல்லாம் தேவையில்லை நான் ஒத்த பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன் அவனை ராவிரி இப்படியெல்லாம் இப்படி என்னால அனுப்ப முடியாது நீ எங்கேயும் போக வேண்டாம் அவ வந்து வரா வராட்டி போறா ஏமா இப்படியெல்லாம் பேசாதம்மா பேசாதமா ஒன்ன மாதிரிதானே அவங்களுக்கும் தான் பொண்ணு கல்யாணத்துல நிக்கணும்னு ஆசை இருக்கும் ஏதோ கோபத்துல மாலி மேல இருக்கிற கோபத்துல வராம இருக்காங்க அதுக்காக இருக்கட்டும்ங்கிற ஏல அறிவில்லாதவனே என்னமோ அவளை நான் வர வேண்டாம்னு தடுத்த மாதிரி நீ பேசுற இங்க பாரு அவ இப்போ நினைச்சாலும் வரலாம் ஆனா வரட்டு கௌரவமும் வரட்டு பிடிவாதமும் இருக்கிறவளை என்ன சொல்றது இப்ப யார் என்ன சொல்லிட்டா அவ ஒன்னுதான் கேட்டுவேன்னு சொன்னா இதுல என்ன தப்பு இருக்கு நீ என்ன சொன்னாலும் சரிமா ஆனா யார் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல நான் கண்டிப்பா போய் அத்து கூப்பிடுவேன் அவங்க கண்டிப்பா வருவாங்க அவங்க முன்னாடி வந்து நின்னாதான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லனா இந்த கல்யாணத்தை இதோடு நிறுத்த கூட நான் தயாரு இங்க பாருங்க எல்லாமே இப்படி பேசிட்டு இருக்காதிங்க ஒரு தடவை சொன்னா உங்க மண்டியில ஏறாது இதை தான் எதிர்பார்த்து எங்க அம்மா வராம உட்கார்ந்துருக்கும் பேசாம போய் படுங்க

மாப்பிள காரு ரெடியா தான் இருக்கு வாங்க போய் கூட்டிட்டு வருவோம் சரிங்க மச்சா ஏனே உனக்கு மண்டையில ஏதாவது இருக்குதா ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன் ஏன் இப்படி வீண் பிடிவாதம் பிடிக்கிற வாய மூடு மாலினி தேவை இந்த விஷயத்துல நீ தலையிடாத ஒன்னாலதான் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அம்மா இங்க இருக்கணும்னு மாப்பிள்ள விரும்புறாரு மாப்பிள்ள மட்டும் இல்லை நாங்க எல்லாருமே விரும்புறோம் அம்மா இல்லாம இந்த கல்யாணம் நடக்கிறது நாங்க யாரும் விரும்பல கண்டிப்பா அம்மா அவர் போய் கூப்பிட்டா வருவாங்க நீ வாயை முடித்து உன் வேலையை பாரு நீங்க வாங்க மாப்ள சரிங்க மச்சான் யாருமே என் பேச்சு கேக்குறது இல்ல ஏண்டா இப்படி பண்றாங்களோ தெரியல சரிமா விடு வேற என்ன பண்றது எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு தான் ஆடுறாங்க கல்யாணம் முடியட்டும் அப்புறம் இருக்கு என்ன கல்யாணம் முடிஞ்சதும் அப்படி என்ன இருக்கு இப்பவுமே சொல்லுங்க பாப்பும் என்ன பண்ணிருவீங்க முடிஞ்சா மாலதி நாலு மிரட்டு மிரட்டுவீங்க உங்க பருப்பெல்லாம் எங்க கிட்ட வேகாது பாரு நான் உங்ககிட்ட பேசல உன்னையே இந்த வீட்டுல ஏதோ முறைக்கு வச்சிருக்காங்க குடும்பத்துல உறுதியா தான் இருக்கேன் உன்னை யாரும் எதுலேயும் கலந்து ஆலோசிக்கிறது இல்ல நீ என்னமோ பெரிய நாட்டாம பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிற நீங்க பாரு ஒரு ஓரமா நின்று அச்சதை எடுத்து போட்டுட்டு நல்லா வயிறார அற சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பு சும்மா எங்க சீட்டுல மூக்க நுழைக்காத ஓ என்னையோ ஓரமாக வச்சுருக்காங்களா அப்போ உங்கள எப்படி இங்க பாருங்க நீங்க தாலி கழுத்துல ஏறின பிறகுதான் இவளுக்கு மாமியா அதுக்கு முன்னாடியே ஓவரா ஆடக்கூடாது போய் உங்க வேலையை பாருங்க வாய முடிங்க அவங்கள அவமானப்படுத்தாதீங்க நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீ பார்க்க மாட்டோமா நீ எப்படி பா உங்க அம்மாவை எல்லாரும் நல்லா வேடிக்க ஹ அது வரப்போ ஒரு மாமியார பேசினா மட்டும் உனக்கு அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் பத்திக்கிட்டே எரியும் உங்க அம்மாவை கண்டுபிடித்து இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்க ஏனமோ புதுசா என்னத்தை பண்ணிடுற போற நீங்க பாரு உன் ஆட்டத்தெல்லாம் அத்தைகிட்ட வச்சுக்க சும்மா ஏங்கிட்ட என்ன உனக்கெல்லாம் நான் பயப்படுற மாதிரி இல்லை என்ன சென்னி ஏன் சத்தம் பட்டு இருக்கீங்க என்னாச்சு மலினி ஐயோ ராகினி நீ எதுக்கு இங்கே வந்த உன்னை கண்டாலே எல்லாருக்கும் தக்க தக்க எரியும் நீ வேற இங்கே வந்து என்னன்னு கேக்குற ஒன்னு இல்லாத விஷயம் பாத்துக்க மாப்பிள்ள அத்தை வந்தாதான் கல்யாணம்னு சொல்லி போட்டாரு அத்தையை கூப்பிட மச்சானோ ஹம் மாப்பிள்ளையும் போயிருக்காங்க எல்லாருக்கும் ஒரே எரிச்சலும் பொக்கச்சலுமா இருக்கு போதானி வாய முடிக்கிட்டேங்க சும்மா தேவையில்லாம என்னைய மாலினி ஏன் இப்படி கோவப்படுற அம்மா கூப்பிட தானே போயிருக்காங்க இதுல என்ன இருக்கு அம்மா கல்யாணத்துக்கு வந்தா சந்தோஷம் தானே போதும் நீ பேசாத ஆரம்பத்தில இருந்து தூண்டி தூண்டி விட்டு விட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் இன்னைக்கு அம்மா என் மேல கோவப்பட்டு உட்கார்ந்து அதுக்கு முதல் காரணம் நீதான் இதனடி கூத்தா இருக்கு அவ வந்து தூண்டி தூண்டி விடுறதுக்கு அப்படி என்ன இருக்கு உனக்கு கொடுக்குற சொத்தை அவ அடிச்சுக்க போறாளா சும்மா தேவை இல்லாம ராகிணிய பத்தி யாருக்கும் பேச அருகதை இல்லை என்னாச்சு எல்லாரும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிறீங்க என்னாச்சு கல்யாணம் விட மாதிரியே தெரியலையே எல்லாருக்கும் என்னாச்சு ஏ மாலினி என்ன இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்க வந்துட்டியா உன்னதான ஆளை காணுமேன்னு பார்த்தேன்

வந்துட்டேலா வாங்கத்த நம்ம ரூமுக்கு போவோம் சரிமா என்ன இப்ப வரைக்கும் நீ இந்த வீட்டு பொண்ணுதான் சரி மைனி மாதிரி எங்களை பிடிக்கல உன் அக்கா கரிதான பக்கத்துல நிக்கிறா அவளை விட இந்த அம்மா பெருசா என்ன போதும் அண்ணி நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ரொம்ப தான் அவமானப்படுத்துறீங்க மானம்னு ஒண்ணு இருந்தாதான் அவமானம்னு ஒண்ணு வரும் அங்க என்ன இருக்கு அவமானப்படுத்துறதுக்கு சும்மா தேவையில்லாம பேசாதேன் அந்த பையன் ஏதோ ஓரளவுக்கு நல்ல பையனா இருக்க பைய அத்தை வந்து நிக்கணும்னு கூப்பிட போயிருக்கான் இதுல உனக்கு ஏன் இம்பூட்டி எரிச்சலா இருக்கி நீங்க பருடி ஹன்னி சொல்றது சரிதான் வாய முடிக்கிட்டு அமைதியா இரு அம்மாவுக்கு உனக்கும் அப்படி என்ன பிரச்சனை அம்மா ஏதோ ஒன்னு சத்தம் போட்டாங்க அதுக்காக அவங்க வர வேண்டாம்னு நினைக்கிறது தப்பு தானே நான் ஒன்னும் அவங்கள வர வேண்டாம்னு நினைக்கல தான் இந்த கல்யாணத்துல வந்து நிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அதுவும் இல்லாமல் அவங்கள எல்லாரும் தாங்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க வாயமூடு அறிவுகடத்தனமாக உளறிக்கிட்டு இருக்கேன் அம்மா சொன்னாங்களா அவங்கள வந்து தாங்கணும்னு ஏதோ கோபத்தில் வர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காக அவங்க வராமலே இருக்கட்டும்னு நினைக்கிறது உன்னோட தப்பு தானே அமைதியை இரு விடிஞ்சா கல்யாணம் இப்பவே மூஞ்ச தூக்க ஆரம்பிச்சிட்டா நல்லாவா இருக்கும் போ போய் நல்லா ரெஸ்ட் எடு நான் பால் எடுத்துகிட்டு வரேன் குடிச்சிட்டு பாடு எனக்கு ஒன்றும் வேண்டாம் உன் வேலையை பார்த்துட்டு போ அமைதியா இருமா நாளைக்கு விடுஞ்சா கல்யாணம் எப்பவும் முகத்தை சந்தோஷமா வச்சுக்கோ இந்த பிரச்சனை எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாயிரும் எப்படி சரியாகும் நீங்க தான் அங்க நின்றுக்கிட்டு அப்படியே தூண்டி தூண்டி விடுறீங்களே தூண்டி விட்டா சரியாகுமா என்ன நீங்க பாருங்க நீ தேவை பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் ஏ முத்தலை வாய மூடி கல்யாணம் விடாதுமா எதுவும் பேசாதீங்க இட்லி அழிச்சு வச்சிருக்காங்க ஆளுக்கு ரெண்டு இட்லி எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டுட்டு அப்புறமா தூங்குங்க சரி முகத்தை தூக்கிக்கிட்டே இருக்காத நீ ரூமுக்கு போ நான் வர நீ ஒன்றும் வர வேண்டாம் உன் வேலையை போய் பாரு எங்கள் அத்தை எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றாங்க நீ தான் எப்போவும் என்கிட்ட எந்த எரிஞ்சு விடுறீங்க பின்ன என்னத்துக்கு வர்ற ஏய் ஆயிரம் தான் இருந்தாலும் அவள் உன் அக்கா அவளை எல்லாரும் முன்னாடியும் விட்டு கொடுத்து பேசுறது சரி கிடையாது அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத மரியாதையா ரூமை பக்கம் கிளம்பு இனி எல்லாரும் நின்றுட்டு இருக்கீங்க எல்லாரும் போங்க சரியா நீ என்னையா எங்க வந்து நிக்கிற உன் தங்கச்சிக்கு முன்ன நின்று கல்யாணத்தை பண்ணு சொன்னா நீ இங்கே வந்திருக்க இல்லம்மா நான் மட்டும் வரல மாப்பிள்ளையும் உன்னை கூப்பிட வந்திருக்காருமா நீ வந்தாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு அடம் பிடிக்கிறாருமா என்னையா இது ஏன் என்ன தரும சங்கடத்துக்கு ஆளாக்குற ஏற்கனவே சொல்லிட்டேன் உன் தங்கச்சி கறி என்னை மதிக்கிறதில்லை நீ முன்ன நின்று இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்து என்ன தம்பி நீங்க இந்த நேரத்துல இங்க எதுக்காக வந்தீங்க நீங்க போங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிங்க எதுக்காக இங்க வந்தீங்க இல்லத்த நீங்க என்ன சொன்னாலும் சரி நீங்க வராம நான் அவ கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் இந்த கல்யாணம் நடக்காது நீங்க வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும் இல்லனா எப்ப விருப்பமோ சொல்லுங்க அப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம் தம்பி எங்க இருந்தாலும் நீங்க உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன் நீங்க என்ன வற்புறுத்தாதீங்க என் மனசு அந்த அளவுக்கு சங்கடமா இருக்கு அவ என்ன பேசாத பேச்செல்லாம் பேசிட்டா அங்க வந்து அவ முகத்துல முடிக்கிறதுக்கு எனக்கு என்னமோ மாறி இருக்கு அத்த அவளுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவ உங்க பொண்ணு தானே யாரையோ மன்னிக்கிற நீங்க உங்க பொண்ணு மன்னிக்க மாட்டீங்களா வாங்கத்த வடிவு வருவா